உலகத்தில் முதல் முறையாக ஒரு பெண் ஜனாதிபதி ராணுவ விமானத்தில் பறந்தார். இந்திய பெண் ஒருவர் விண்வெளியில் பயணமாகியுள்ளார். இதுவே பெண்ணியம், உரிமை மற்றும் அங்கீகாரம் பெற்றதற்கான மேலும் ஒரு அறிகுறி. பெண் சாதனையாளர்களை பத்தி தினம் தினம் டிவிலயும் பேப்பர்லயும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இன்னைக்கும் என்ன போல சாதாரண பெண்களோட நிலைமை என்ன? இன்னும் நம்ம ஆண்கள் கடிமைதான். நம்ம வாழ்க்கையில ஆண்கள் பல ரூபத்துல வராங்க, ஆனா அவங்க பெண்களை அணுகிறது என்னவோ ஒரே விதத்துலதான். பொம்பளை புள்ள நிறைய படிச்சா வீட்டுல தங்காது, அதுக்கு நம்மளே மரியாதையா கல்யாணம் பண்ணி அனுப்புறது நல்லது. நம்ம நாட்டுல வேலை எல்லாம் திண்டாட்டம், இந்த புருஷன் பொண்டாட்டி கோர்ட்ல டைவர்ஸ்க்காக கூட்டம் கூட்டமா நிக்கிறது, இதெல்லாம் எதனால தெரியுமா? பொம்பளை இங்க படிச்சு வேலைக்கு போறதாலதான். படிக்கணுமா சாதிக்கணுமா? பொட்ட பிள்ளைக்கு இதெல்லாம் எதுக்கியா? கல்யாணத்தை பண்ணமா ரெண்டு குட்டிய போட்டமான்னு இல்லாம என்னையா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தரும்? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்ல எப்படியோ எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. உங்க ஃபேவரட் டென்ட்ரல் சீரியலை நீங்க மறுபடியும் விகடன் டிவி யூடியூப்ல பார்க்க போறீங்க. எப்பன் தானே கேக்குறீங்க? வர டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு உங்களோட அபிமான டென்ட்ரல் சீரியலை விகடன் டிவி யூடியூப் சேனல்ல மறக்காம பாத்துருங்க. மா, அக்கா எதுக்கு இன்னும் பைத்திய மாதிரி மாமாவே நினைச்சு ஊருகிட்டு இருக்கு? தலைய எழுத்துடி, எல்லா பழியையும் தாமேல போட்டுக்கிட்டு இப்படி மறுகிறாளே, எனக்கு கோவம் கோவமா வருது. இங்க நடக்கிறது, அக்கா வேதனை படுறது, இது எதுவுமே மாமாக்கு தெரியலையே. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சாலாவது மனசு மாறாதா? யார் அவனுக்கு எடுத்து சொல்றது? சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்குவானா? போய் வேலையை பார்ப்போ. எதுக்காக அவனை நினைச்சு இப்படி உருகிட்டு இருக்க? சோறு தண்ணி தூக்கம்னு எதுவுமே இல்லாம எதுக்காக ஒருத்தே இல்லாத நினைச்சு இப்படி வருத்தப்படுற? எதுக்காக திடீர்னு இவ்ளோ ஆவேசப்படுற? எல்லாம் என்னோட வயித்திருச்சல், அதனால ஆவேசப்படுறேன். நீதான் இங்க உருகிட்டு இருக்கற, ஆனா அங்க உன் புருஷன் நல்லா தின்னுட்டு குண்டோதர மாதிரி இருக்கான். உன்னை பத்தி துளி கூட நினைச்சு பாக்குற மாதிரியே தெரியல. ஹலோ, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என் வயித்திருச்சல கொட்டி தீத்துட்டு வந்திருக்கேன். எத்தனை நாள் தான் என் பொண்ணு கண்ணீர் அடிக்கிறத பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? நீ எதுக்கு பாங்க போன? பாவம் என்னோட ஆளுக்கு, அவர்கிட்ட போய் சண்டை போட்டியா? அங்க இருக்கிற 4 பேர் வேடிக்கை பாக்குற மாதிரி பண்ணிருக்கியேப்பா. நான் சொன்ன உனக்கு புரியாதா என்ன? இப்படி ஒருத்திய வச்சு வாழ தெரியலையா அந்த பைத்தியக்காரனுக்கு? நான் என்னத்த செய்வேன்? எனக்கு பொறுக்கல சரளா, அப்படி என்ன என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வந்துட்டேன். அப்பா, எதுக்குப்பா, எதுக்கு இப்படி அவரை டார்ச்சர் பண்ற? அப்படியே பத்திக்கிட்டு வருதுமா. இன்னுமா அவனை பத்தி உனக்கு புரியல? என்னென்ன வார்த்தை பேசினா? கம்பெனிக்கு போய் பேசினப்போ ஏன் முன்னாடியே உன்ன ஆள் மயக்கின்னு அந்த கோபி பைய சொன்னான். அத கேட்டுக்கிட்டு இவன் வாயை மூடிட்டு தானே இருந்தான். எனக்கு நெஞ்செல்லாம் கொதிக்குதுமா அவனுக்கு. அத பத்தி உனக்கு என்ன? அவர் என்னதானே அவமானப்படுத்தினாரு? நான் அத தாங்கிப்பேன், நீ கவலைப்படாத. முடியலையம்மா, பெத்த பொண்ணு இந்த பாடுபடுறத தாங்கிக்க முடியலையம்மா. எல்லாத்தையும் கட்டிட்டேன், கேட்க நினைச்ச எல்லாத்தையும் கட்டிட்டேன். என்ன பிரயோஜனம்? மாற மாட்டேங்கிறானே. உங்களுக்கு புரியாம போகட்டும், எனக்கு அது கவலை இல்ல. ஆனா என்னோட ஹல்க்கு ரொம்ப நல்ல மனுஷன், அத நான் நம்புறேன். பாத்தியா சரளா, இந்த ஒரு விஷயத்துல ஏமா இவளுக்கு மரகலண்டு போகுது? ஐயோ, அவர் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு எல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது? நான் சொன்ன பொய்யால அவருக்கு எவ்வளவு அசிங்கம், அவமானம், அது எப்படிப்பா அவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடியும்? அதோட விட்டனா, அம்மா மேல வேற பொய் சத்தியம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பெரிய தப்பு. நாளைக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மைதானு அவருக்கு சந்தேகம் வராதா? ஏ மேல பண்ண சத்தியத்துக்கு நானே கவலைப்படல, அவனுக்கு என்ன வந்துச்சு இப்போ? நீங்க எல்லாரும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. பொய்ய மறைக்கிறதுக்காக சத்தியம் பண்ண ஒரு பெரிய பாவத்தை நான் பண்ணிருக்கேன். அவருக்கு பொய்யும் பிடிக்காது, பொய் சத்தியமும் பிடிக்காது, ரெண்டு தப்பியும் நான் பண்ணிருக்கேன், என்ன எப்படி மன்னிப்பாரு? இவங்க ரெண்டு பேரையும் திருத்தவே முடியாது சரளா. இவதான் பைத்தியம் மாதிரி தான் செஞ்சது தப்பு தப்புன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. அவன் ஆடுற ஆட்டத்துக்கு இவ பாயிண்ட்ஸ்களை எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் விளங்குங்கற எந்த நேரத்துல அந்த செடிய மேல இவ ஆசைப்பட்டாலோ அப்பையில இருந்து மொத்த குடும்பமும் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணல சரளா. இவ பண்ணதெல்லாம் ஒரே ஒரு தப்பு தான். அன்னைக்கு அவமானம் தாங்க முடியாம அந்த செளிய ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்க போனால, அன்னைக்கு அவனை காப்பாத்திருக்க கூடாது சரளா. அப்படியே விழுந்துட்டு போகட்டும்னு விட்டுருக்கணும், அப்ப எல்லா குடும்பமும் நிம்மதியா இருந்திருக்கும். என்ன வார்த்தை பேசுற? இனி இந்த மாதிரி பேசுன நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்.
கிடைச்சது. இந்த வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய புண்ணியம். ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. நான் எங்கயாவது போய் இருந்துக்கறேன். அதுக்காக ஏ முன்னாடி ஏ வீட்டுக்காரர் பத்தி இப்படி பேசுனீங்களா? கண்மணி 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 நில்லுமா? கண்மணி நில்லுமா? சாரி தப்புதான். இனிமே நாங்க இப்படி பேசல. ஏய் விக்கல் எடுக்குதுல போய் தண்ணி எடுத்து வா போ. வேணா விடு. ஏய் விக்கல் எடுக்குது தண்ணி குடிக்காம எப்படி விக்கல் நிக்கும்? தண்ணி குடிச்சா விக்கல் நின்னுடும்னு நான் வேணானு சொல்றேன். இல்ல உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது. ஐயோ எனக்கு எதுக்கு விக்கல் வருது? என்னோட ஹல்க் தான் என்ன நினைக்கிறாரு. இப்ப தண்ணி குடிச்சா என்னோட விக்கல் நின்னுடும். அவர் என்ன நினைச்சிட்டே இருக்கணும். எனக்கு விக்கிட்டே இருக்கணும். அதான் வேணானு சொல்றேன். உன்னோட மதிப்பு தெரியாம தூக்கி போட்டவனுக்கே இப்படி உருகுற தவிக்கிற இன்னும் உன்னை கொண்டாடுற நல்ல புருஷன் கிடைச்சிருந்தா நீ எப்படி எல்லாம் இருந்திருப்ப? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கண்மணி. எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னொரு தடவை என்னோட ஹல்க பத்தி இப்படி பேசின அப்புறம் நான் சொன்னபடியே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். சரி பேசல, நீ தண்ணியாவது குடிமா. வேணா. மாமா பாத்தீங்களா, அக்கா உங்களுக்காக எப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கா புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் தான் கால் பண்ணி கேட்க வச்சேன். புரிஞ்சுக்கோங்க மாமா. ஏய் என்னடி ஹல்க லைன்லயா இருக்காரு? ஆமா, நீ மாமாக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சைலண்டா போன் பண்ணி சண்டைய கேட்க வச்சேன். இப்ப எதுக்குடி முட்டாள்தனமா பண்ண? போன் என்கிட்ட கொடு. ஹலோ, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? என்னாச்சுக்கா? கட் பண்ணிட்டாரடி. ஏன் இப்படி பண்ண? உன்னை அவர் புரிஞ்சுக்க வேண்டாமா? நாம தப்பிச்சத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன பொம்பளடா அது? இதுவே ஒரு ஆம்பளையா இருந்தா வாங்கின அடிக்கு என்ன வேணாலும் செய்யறேன் ஒத்துட்டு இருந்திருப்பா. ஆமாடா, நமக்கே அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிடுச்சு. வாடா ஒரு டீ சாப்பிட்டு வந்து அப்புறம் அடிப்போம். சரி. என்ன பொம்பளடா? சரி. டேய் ராஜமாங்கடா, டீ போட சொல்றா. ஏய் அந்த அக்கா தான் வெளியே கடைக்கு போயிதுல. உனக்கு டீ போட தெரியுமா? தெரியண்டா, அது கூட போட தெரியாம இருப்பாங்க. சரி ஒழுங்கா பார்த்து போடு போ. ஆ வீட்டை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்ப இந்த கார்ல இருந்து தப்பிச்சா அதுவே போதும். இப்ப இந்த கார் எங்க போகுதுன்னு தெரியலையே. அவங்க என் பொண்ணு கண்டுபிடிச்சேன்னு சொன்னது பொய்யாதான் இருக்கும். என் பொண்ணு நான் கண்டுபிடிச்சு சொத்தை எல்லாம் அவகிட்ட ஒப்படைப்பேன். சொத்து இவனுங்க கைக்கு போக கூடாது. கையெழுத்த வாங்கினதும் நம்மள கொன்னாலும் கொண்டுடுவானுங்க. சொத்தையும் என் மகளையும் காப்பாத்துறதுக்கு நான் உயிரோட இருந்தாகணும். என்னைக்கோ நீ செத்துருக்க வேண்டியவ. எதுக்காக உன் கடவுள் மிச்சம் வச்சிருக்கான்? உன் பொண்ணுக்காகவும் இந்த சொத்துக்காகவும் தான். விடாத, விடவே விடாத. அந்த கலிவர்தனையும் துரையரசனையும் ஜெயிக்க விட்டுடவே விட்டுடாத. எப்படி முடியும் திரு? போலீஸ்காரங்களும் நம்மள காரை துப்பிட்டு போயிட்டாங்க. எப்படி தெரிஞ்சது? நம்ம வரப்போறோம்னு முன்னாடி பிளான் பண்ணி இப்படி பண்ணாங்களா இல்ல எப்படி? எல்லாம் கெஸ் வர்க் தான் அந்தி.
கடையில அவங்க வேலை பாக்குற லேடி கிட்ட பேசணும்னு சொன்னல்ல அப்போ ரவுடி வந்து பதற பட்ட அவங்கள கூட்டி போறான்னு சொன்னல்ல அத வச்சு கெஸ் பண்ணிருப்பாங்க சிம்பிள் சரி அப்படினா இப்ப நம்ம எங்க இருப்பாங்க வேற எங்கயாவது கடத்தி வச்சிருப்பாங்களா இல்ல தப்பிச்சு போயிருப்பாங்களா உடனே தேடி கண்டுபிடிச்சு தான் ஆகணும் தெரு கண்டுபிடிக்கலாம் நந்தி ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஒருவேளை அவங்கள கொன்னிருந்தாங்கனா வாய்ப்பே இல்ல நந்தி நீ தான சொன்னே அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக கம்பல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சைன் பண்ணாத வரைக்கும் அந்த அம்மாக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நிஜமாவே அவங்க வாரிசு கண்டுபிடிச்சிருப்பாங்களா தெரு கொண்டு வந்து நாளைக்கு அந்த அம்மா முன்னாடி நிறுத்த போறத பேசிக்கிட்டாங்களே உறுதியா சொல்ல முடியல அவங்க பிளான் பண்றத வச்சு பார்த்தா பொய்யா யாராவது கொண்டு வந்து வாரிசுன்னு சொன்னா ஆச்சரியப்படுத்துக்கல பாப்போம் என்ன இவ்வளவு கேர்லெஸா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரு உடனே அவங்களை கண்டுபிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் எதுமே செய்யாம கூள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க வெயிட் எதுக்கு வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்க இங்க வா அட வாமா மாமா நிறைய பிளான் பண்ணோம் நல்ல சூடா சக்கரை தூக்கலா ஏழு கட்டக்காப்பி கொண்டு வாங்க பாப்போம் என்னமா பிள்ளை இது ஆனந்தி ஏதோ பதட்டமா இருக்கு நீங்க என்னடானா ஏழு கட்டங்காப்பி கொண்டு வாங்குறீங்க காரணமா தான் மாமா முதல்ல காஃபி கொண்டு வாங்க போங்க ஹாய்டா வாங்கடா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லேப்டாப் இருக்குல்ல ஆ இருக்குடா குடு எதுக்காக கேட்ட உட்கார சொல்றேன் எதுக்குடா எங்களை அவ்வளவு அவசரமா வர சொன்ன நிறைய வேலை இருக்கு நிறைய பிளான் பண்ணணும் அதான் உங்களுக்கு வர சொன்னேன் இவங்களே இப்ப வர சொன்னீங்க தெரு முன்னாடியே வர சொல்லிட்ட ஆனந்தி எப்போ உங்களை ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணுமோ அப்பவே என்ன செய்யணும் அப்படின்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அதுல ஒரு பிளான் தான் இது ஆமா பண்ணிருங்க கவர்மெண்ட் ஆபீசர் இல்லையா அதான் வேலைக்கு போயிட்டான் ஓ அதான் மறந்தே போயிட்டேன் ஆமா அவன் வேலையை பார்க்கட்டும் மாமா எல்லாருக்கும் சேர்த்தான் காஃபி சொன்னேன் இப்போ போட்டு தரீங்களா சரி மாப்பிள்ள என்னையும் சேர்த்தா கூட ஆறு தான் வருது ஆனா நீங்க ஏழு கட்டம் காப்பி கேட்டீங்களே அதுக்கும் ஆள் வருவாங்க மாமா தெரு நீங்க இவ்வளவு கூலா இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ரிலாக்ஸ் ஆனந்தி ஏன் பதற ஒரு டென்ஷனும் வேணாம் உனக்கு என்ன தெரியும் அந்த அம்மா எங்க போயிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க அவ்வளவுதானே கொஞ்சம் பொறுமையா இரு நியூஸ் தானா வந்து சேரும் என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு புரியல தெரு புரிய வைக்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா வாங்கம்மா இது வாங்க சம்பந்தியம்மா வாங்க மாமா ஏழு காஃபி கணக்கு சரியா ஆஹா எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் நடக்குது போல இருக்குது சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆனந்தி ஒரு நிமிஷம் செல்வம் இது இன்ஸ்டால் பண்ணு ஓகேடா மா என்னாச்சுமா பிளான் சக்சஸா ஆ முடிஞ்சதுப்பா ஐயோ என்ன நடக்குது எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல யாராவது என்னன்னு சொல்றீங்களா ப்ளீஸ் பொறுமையா இரு விளக்கமாவே சொல்றேன் எப்போ நம்ம டெட் எண்ட்ல போய் நின்னுமோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நாம தேடுற விஷயம் நம்மள தேடி வரணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கான விஷயங்கள தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது எப்படிங்க உங்களை தேடி வரோம் மாய மந்திரமா போடுறீங்க ஆமா இது டிஜிட்டல் மந்திரம்னு வெச்சுக்கோ எல்லா விவரமும் நம்மள தேடி வரோம் அதுவும் அந்த பெருமாள் மூலமாவே வரோம் அதான் என் பிளான் அவங்க நம்மளுக்கு வச்சு அதே டிவைஸை வச்சு பெருமாள் பேசுறத நம்ம ஒட்டு கேட்க போறோம் புரியல எனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா இதே வீட்ல ஒரு லிஸனிங் டிவைஸ் வச்சு அனுவும் அனன்யாவும் நம்ம பிளான்லாம் ஒட்டு கேட்டாங்க ஆமா அதே டிவைஸ் தான் மார்க்கெட்ல அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா காசு கொடுத்தா எல்லாருக்கும் தான் கிடைக்கும் அதை வாங்கி அம்மா கிட்ட கொடுத்தேன் என அதை பெருமாள் போன்ல ஃபிக்ஸ் பண்றது அம்மாவால மட்டும்தான் முடியும் நீ பண்றதெல்லாம் பார்த்தா படுத்து தூங்கிட போல இருக்க ஐயோ ஆமாக்கா நீ தூங்கிடாத அப்புறம் பெரிய சிக்கல் ஆயிடும் என்னடி சிக்கல் இத பாரு நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கோம் முன்ன பின்ன யாராவது பேசுறாங்கன்னா சரிக்கு சரியா பேச ஒரு ஆள் வேண்டா நீ தான் நம்ம படையோட தளபதி இப்படி கொட்டாய் விட்டுட்டு இருக்கலாமா ஏமா வீட்ல யாரும் இல்ல கடைசி பண்ண இங்க வா என்னங்க உடனே எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வா காஃபி மட்டும் போதுமா இல்ல கூடவே மசால் வடை உளுந்த வடை போண்டா அந்த மாதிரி ஏதாவது சரி சேர்ந்தே கொண்டா